நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. இப்பொழுது பட்டினி பட்டியலில் உலகில் நம்மை விட சின்ன நாடு, நம்மை விட சிறிய நாடு சுண்டக்காய் நாடு என்பவர்களுக்கு, சுண்டக்காயுடன் வயிற்று தின்பதற்கு சோறு இருக்கிறது, நமக்கு சுண்டக்காய் கூட இல்லைங்கிறது தான் நிஜம். அந்த பட்டியலில் இந்தியா இன்னும் பின்னாடி போயிட்டே இருக்கு. பாரதியார் கோபம் நியாயமான கோபம்தான் என்றாலும் அதை பட்டுக்கொண்டே இருக்க முடியாது, அது ஜகத்தனை எல்லாம் அழிக்க முடியாது. அதற்கு பதிலாக நம்மால் முடிந்த அளவு அதை போக்குவதற்கான முயற்சிகளை எடுக்க முடியும். இது என்னுடைய பிறந்த நாள், அதற்கான கொண்டாட்டம் என்பது அல்ல, இது ஒரு அரசியல் செயல், அரசியல் குறியீடு. அரசு செய்ய வேண்டியதை மற்றொரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறது மக்கள் நீதி மையம். அதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்பதற்காக இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை பிறந்ததற்கான செய்தி நம் வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும். நம் பிறந்த நாளாக இருப்பது அன்றைய கொண்டாட்டத்துடன் முடிந்துவிடும். அந்த செய்தியையும் அந்த அறிவுரையும் எனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னும் கூடமாக என்னுடைய தகப்பனார், இந்த வீட்டின் சொந்தக்காரர் என் பிறந்த நாள் அன்னைக்கே இறந்து போனார். ஆக வாழ்க்கையின் நிரந்தரமின்மையை எனக்கு பாடமாக சொல்லிவிட்டு போனதாகத்தான் நான் நினைக்கிறேன். பசிக்கு மருந்து உணவாகத்தான் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, பல வல்லுநர்கள் சொல்வது நோய்களுக்கே மருந்து உணவாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான். மருந்துக்கு நிகரான வேலையை உணவு செய்ய முடியும், அது கூட இல்லாமல் பலர் இருக்கிறார்கள். இன்று நான் கொடி அசைத்து வைப்பது அன்னக்கொடி, அதை நான் மட்டும் அசைத்தால் போதாது. தமிழ்நாட்டில் 700,000 பேருக்கு ஒரே நாளில் உணவளிப்பது என்பது இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. 7 என்பது எண்ணிக்கை, தேவை என்பது கோடிகளில் இருக்கிறது. அதாவது அன்னவாசல் கதவின்றி திறந்து வைத்த அன்னவாசல் ஊருக்கே அந்த பெயர் இருக்கிறது. சிற்றன்னவாசல் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அப்படின்னா பெரிய வாசல் வேற இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட அன்னக்குடி பறந்த ஊர் தான் இது. மீண்டும் அது பறக்க வேண்டும், அது அதற்கான கொடி அசைப்பு தான் இது. இது நான் மக்கள் நீதி மையம் மட்டுமே அசைக்கும் கொடி அல்ல, பசித்தவர்கள் அனைவரும் கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம். பசிக்கிறது சோறு கொடு என்று அவர் கேட்பதற்கு முன்பாக நாம் கொடுப்பது தான் உடுக்க இழந்த கை போல, நம்ம கரெக்டாக நேரத்துக்கு போய் கொடுக்கணும். அதுதான் நமக்கு அழகு. அதற்கு முன்னுதாரணமாக பலவற்றை இயக்கமாக இருந்த காலத்திலிருந்தே இரத்த தானம் அரசியல்வாதிகள் எல்லாம் எங்களை பின்பற்றி செய்தார்கள் என்றால் அது மிகையாகாது. உடல் தானம் எல்லாவற்றிலும் நற்பணி இயக்கம் முன்னின்றிருக்கிறது. அதே போல் மக்கள் நீதி மையமும் இந்த மாதிரி விஷயங்களில் முன்னிற்கும். இந்த எண்ணிக்கை 700,000 என்பது இன்னும் வருடா வருடம் அதிகரிக்கும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அவர்களுடைய சத்தியமும் அதுதான். காலை புதிதாய் புலர்கிறது விடுகிறது, சூளை வளமாய் வளர்கிறது மலர்கிறது, நாளை நமதே என் பாடல் ஒலிக்கிறதே.